வணக்கம் பேக் வித் அனதர் வீடியோ ஃபார் சுஷாந்த்ஸ் லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட்ஸ் விச் இஸ் பார் டுடே பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களோட ஷேர் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் இந்த கீ ஸ்மித் அவர் வந்து இன்னெல்லாம் பார்த்தாரு இந்த டோர் உடைக்கணும்னு சொல்லி ஒருத்தர் வந்தார் பாத்தீங்களா அவர் இன்னெல்லாம் வந்து அந்த வீட்டுக்குள்ள பார்த்துருக்காரு அந்த வீட்டில் இருந்தவங்க எத்தனை பேர் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு ரிப்பப்ளிக் டிவில ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரியா சக்கரவர்த்தியோட பிஆர் ஸ்டன்ட் யூஎஸ் வரைக்கும் அதாவது ஹாலிவுட் வரைக்கும் போயிருக்கு அங்க இருக்க பேனர்லாம் அதாவது ஜஸ்டிஸ் சுஷாந்தோட பேனர்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க அது ஒண்ணு சுஷாந்தோட வீடு சிக்ஸ் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ சிக்ஸ்த் ஃப்ளோரில் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ டூ செவன்த் ஃப்ளோரில் அந்த வீட்டில் இருந்த இந்த ரூமு சாவி என்ன ஆச்சு இது வரைக்கும் காணோம் அதாவது இப்போ சுஷாந்தோட இந்த கேஸை பற்றி அதாவது மீடியா சேனல்ஸும் சரி சிபிஐவும் சரி இந்த கேஸை எந்த சைடில் நோக்கிட்டு போகிறாங்கன்னா இந்த போதை மறந்த வித்தவங்களை பிடிச்சி அவங்கள பற்றி தான் பேசியிருந்துருக்காங்க ஏன் அதை பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன் போன வீடியோ வந்து ஒருத்தர் ஒரு பொண்ணு அந்த சுஷாந்த் இருந்து காணாமல் போனாங்க அவங்களோட நிலைமை என்ன ஆச்சு எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க இப்போ நிறைய யூடியூபர்ஸ் அதை பற்றி பேசுகிறாங்க அதுவும்

கேட்டு இருக்கீங்க அதுக்கும் ஆன்சர் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் தமிழ் மக்களே டைம் வேஸ்ட் அந்த வீடியோ கொள்ள போகலாம் முழுசா இந்த வீடியோ பாருங்க வணக்கம் தம்லாஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டு துபாய் தமிழ் நைன் யூடியூப் சேனல் இது உங்க சேனல் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல சொல்றாங்க நான் உங்கள் யஷி சுஷாந்தோட லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட்ஸ் அதாவது இன்னைக்கு என்னால் நடந்திருக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரியா சக்கரவர்த்தியும் அவங்க பிரதரும் மார்ச் ஃபிஃப்டீத் வந்து இந்த போத மருந்தை பற்றி பேசின ஒரு வாட்ஸ்அப் சேட் லீக் அவுட்டாக இருக்குது ரியா சக்கரவர்த்தி வந்து நான் வந்து இந்த போத மருந்து தான் எடுக்கிறதுல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸில் அதாவது சில இன்டர்வியூஸ்ல வந்து போய் சொல்லியிருக்காங்க இன்க்ளூடிங் ஹர் பிரதர் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்மாக இருக்குது அண்ட் சில பேரை பிடிச்சி உள்ளே உட்கார வச்சிருக்காங்க சிபிஐயில் அவங்கள உரி உரின்னு ஒற்றுன்னு இருக்காங்க உண்மைகள் வெளியே வரதுக்காக ஸோ ரியா சக்கரவர்த்தியோட பொய்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துனிருக்கு ஸோ இதை அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களோட வாட்ஸ்அப் சேட் ரிப்பப்ளிக் டிவில வந்து போட்ட அடிச்சுட்டாங்க அதாவது இந்த போதம் அந்த பத்தி டீல் பண்ணது ஃபோர்டீன் ஜூன் சுஷாந்த் இறந்த நாள் அந்த நாள்ல வந்து அந்த வீட்டில் இருந்த சித்தார்த் அந்த துரோகி மிச்சருங்க மூணு பேர் அந்த வீட்டில் வேலை செஞ்சவங்க இவங்களாம் வந்து அதாவது சித்தார்த் வந்து ஒரு டோர் ஓபன் பண்ணுறதுக்காக லாக்கை ஒடிக்கிறதுக்காக ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க அவர் வந்து கூப்பிட்டு இந்த டோர் ஒடிச்சிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து அவர் இங்கேயும் என்ன பண்ணுறாரு அவரோட ஸ்டேட்மெண்ட் ஏன் கொடுக்கல நிறைய நியூஸ் அந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்துருந்துச்சு பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டிவி ஆஸ் யூஷுவல் தி எப்படி தான் அமேசிங் ஜாப் அவரை பிடிச்சி நிறைய கொஷன்ஸ் கேட்டுருக்காங்க அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சினாரியோ சொல்லியிருக்காரு அதாவது ஒரு மணிக்கு வந்து அவரை ஃபோன் பண்ணிக்காங்க அந்த வீட்டிலேருந்து அவர் இருக்க இடத்துலேருந்து அந்த வீட்டுக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நிமிஷம் இருக்குது ஸோ அவர் கேட்டுக்காங்க இது மாதிரி இந்த டோர் உடைக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சித்தார்த்து ஒரு டைம்ஸ் இருக்காரு அதாவது இந்த டோரில் சுஷாந்த் இந்த ரூம் டோரில் அது வேற ரூம் டோரு அந்த டைம்ஸ் அப்புறம் இவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு சரி அந்த வீட்டுக்கு போனாமையே சொல்லி இவர் போயிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சுஷாந்தோட வீடு அவருக்கு தெரியாது அவர் நியூஸில் பார்த்த அப்புறம் அவர் புரிஞ்சிருக்கு அவர் ஷாக்காக இருக்காரு ஸோ அங்கே போனோன்னா ஆஸ் யூஷுவல் இந்த டோர் உடைக்கிறவங்க லாக் உடைக்கிறவங்க ஏஸ் யூஷுவல் ஒரு ஒரு நார்மல் ப்ரொசீஜர் அதாவது அங்கே இருக்க வாட்ச்மேன் அந்த பில்டிங்கோட வாட்ச்மேன் கிட்ட இவங்க இன்ஃபார்ம் பண்ணி அந்த ரிஜிஸ்டரில் சைன் பண்ணி தான் போனோம் பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் பிஸியாக இருந்தார் இவரை காணோம் ஸோ இதெல்லாம் ஒரு பிளான் ஸோ இவர் வந்து உள்ளே போயிருக்காரு ஃபோன் பண்ணி கேட்டோம் ரூம் நம்பர் சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ ஆறாவது ஃப்ளோர் அங்கே போய் பெல் அடிச்சிருக்காரு இவங்களாம் திறந்துருக்காங்க டோரை ஆஸ் யூஷுவல் திறந்து இவங்கள வர வச்சு செவன்த்து ஃப்ளோர் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ டூ சுஷாந்தோட ரூம் அங்கே தான் இருக்குது அதாவது அவர் ரூமில் அது ஒன் ஆஃப் த ரூம் அங்கே இருக்குது ஸோ அங்கே கூட்டின்னு போய் இந்த டோர் இதுதான் இந்த லாக்கான டோர் உடைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரும் உடைச்சிருக்காரு ஆக்சுவலி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த லாக் இந்த லாக் வந்து உள்ள இருந்து யாரும் போடல பிகாஸ் இந்த லாக்கு வந்து உள்ளேருந்து லேட்சில் இருந்து சாவி வச்சு போட்டிருக்காங்க இந்த டோரை உடைச்சிருக்காரு உடைச்சு தொருக்கிறதுக்கு அந்த பிளான் பண்ணியிருந்தாரு அப்போ உடைக்கும் போது சவுண்ட் பயமாக வந்து இருந்துச்சு சோ உடனே சித்தார்த்து அங்க இருக்க சித்தார்த்து கொஞ்சம் ஸ்லோவாடி சவுண்ட் ரொம்ப வருது ஒரு வேலை இந்த நேபருக்கு எல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி பயந்துருப்பாங்க போல இருந்தாலும் அவர் உடைச்சு இந்த டோர் ஓப்பன் ஆகும்போது சரி ஓகே வேலை முடிஞ்சிச்சு இதான் பா காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க டிவி கேட்டிருக்காங்க அங்க யாரெல்லாம் இருந்தா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி எல்லாம் பயந்து இருந்தாங்களா இல்ல நார்மலா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவர் சொல்லிருக்காங்க அங்க நாலு பேர் இருந்தாங்க அந்த நாலு பேர்ல யாருக்கும் ரியாக்ஷன் எதுவுமே இல்ல எல்லாம் நார்மலா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க விச் இஸ் ஆப்வியஸ் இவங்க எல்லாம் வந்து பிளான் தான் பண்ணிருக்காங்க அது ஒன்று இப்ப அந்த டோர் அந்த வீட்டோட டோர் ஐ மீன் அந்த ரூமோட சாவி என்ன ஆயிடுச்சு யாருக்கும் தெரியாது சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்களா வெளியேந்து லாக் பண்ணிருக்காங்க லாக் பண்ணி உள்ள லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க விச் இஸ் இந்த கீ ஸ்மித் அதாவது இந்த லாக் கொடிக்கிறாள் இவரே வந்து சொல்லிட்டாரு இல்ல வெளில இருந்தாலும் லாக் பண்ணியிருக்காங்க ஏங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க வேலை எப்படின்னு எல்லாம் தெரியும் அது ரிப்பப்ளிக் டிவியில் போட்டிருக்காங்க பாருங்க அது ஒன்று நடந்திருக்கு விச் இஸ் அ பிக் நியூஸ் அண்ட் இது வந்து சிபிஐக்கு போய் சேரும் அண்ட் சிபிஐ லுக் இன் டு திஸ் ஒ ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு க்ளூ வெளிவருது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் ரீசண்டா வந்து அந்த வீட்டுக்கு வந்து அந்த ஓனர்லாம் கேட்டிருந்தாங்க இந்த ரூமோட சாவி எங்க ஸோ அங்கே ஆளுங்க சொல்லியிருக்காங்க இந்த ரூமோட சாவி எனக்கு தெரியாது அது மீ டூ சுஷாந்தோட அக்கா சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியாது வந்து சுஷாந்த் வந்து அந்த டோரை லாக் பண்ணி உள்ள அவர் வந்து சூசைட் லெவலுக்கு போயிருக்காருன்னா அதாவது தற்கொலை பண்ற லெவலுக்கு போயிருக்காருன்னா அப்போ சாவி உள்ள இருக்கணும் உள்ளியும் சாவி இல்ல வெளியும் சாவி இல்ல அப்ப தான் சாவி ஸோ என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த டோரை பூட்டி சாவி எங்க தூக்கி போட்டிருப்பாங்க ஓர் சாவி எங்கேயோ ஒழிச்சு வச்சிருப்பாங்க அதை அந்த வீட்டுல வெளியே எங்கேயாச்சும் ஸோ சோ ஒரு பெரிய கொஸ்டின் அந்த சாவி எங்க இது ஒண்ணு எனக்கு நடந்துருக்கு விச் இஸ் ரீசன்ட்லி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து வேற ரூட்டில் போகுது நிறைய பேர் நினச்சின்னு இருக்கீங்க என்னம்மா இப்போ நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த போதை மருந்தை விற்றுவாங்க இந்த மாஃபியா கீஃபியா இந்த எல்லாத்தையும் போட்டு கிரில்லிங் கூப்பிட்றாங்க ரெண்டு மூணு பேரை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க அது வேற விஷயம் இந்த கேஸ் வந்து ஒரு மாதிரி ரூட்டில் போனால் கூட இது அவங்களோட டெக்னிக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் உண்மை ஒருவேளை இவங்கெல்லாம் பிடிச்சி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சுஷாந்துக்கு நடந்ததை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் கொஞ்சம் இந்த கேஸ் கொஞ்சம் ஸ்லோ போயிட்டு இருக்கு பட் டைவர்ஷன் மாறாது எனக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது நிறைய யூடியூபர்ஸ் நார்த் சைடில் தெரிஞ்சு வரைக்கும் அவங்கலாம் சொல்றது பார்த்தீங்கன்னா சிபிஐ மேலே நம்பிக்கை இருக்கு ஐ டோன்ட் யூ கைஸ் டு வரி அபவுத் தட் ரியா வந்து அதாவது ரியா வந்து பிஆர் ஸ்டண்ட் மாஸ்டர் பிளான் வச்சுருந்தாங்க வச்சுருக்காங்க பண்ணிருக்காங்க யூஎஸ்ல வந்து நிறைய பேனர்ஸ் சுஷாந்த் ஜஸ்டிஸ் ஃபார் சுஷாந்த் சொல்லி நிறைய பேனர்ஸ் இருக்குது இவங்க என்ன பண்ணீங்கன்னா ஹாலிவுட்டில் அங்கே இருக்க மீடியா வச்சு ஃபர்ஷுவர்க்காசமிச்சிருப்பாங்க அங்கே இருக்க மீடியா வச்சு இந்த பேனர்ஸை இறக்க சொல்லியிருக்காங்க அங்கே இந்த வேலை போயின்னு இருக்குது பீப்புள் பீப்புளர் டிஸப்பாயிண்டட் ப்ளஸ் சுஷாந்தோட அக்கா அங்கே இருக்கவங்க அவங்க வந்து ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட்டில் ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க இது ஃபர் ஷுவர் ஆஸ் யூஷுவல் பியர் ஸ்டண்ட் பணம் ரியா வந்து என்ன பியர் ஸ்டண்ட் மீடியா காசு கொடுத்து ஃபேக் யூடியூபர்ஸ்க்கு காசு கொடுத்து வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் ட்விட்டரில் வந்து தேவையில்லாத அன்வான்ட் ஸ்டோரிஸை வந்து ஷேர் பண்ணுறது அதாவது அகெய்ன்ஸ்ட் சுஷாந்த் என்ன பண்ணாலும் இந்தியன் பப்ளிக் மெயினாக சுஷாந்தோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட மூலமாக அந்த குரூப் அவங்களுக்கு இந்த உண்மை தெரியும் ப்ளஸ் ரிப்பப்ளிக் டிவிக்கு தெரியும் ப்ளஸ் சிபிஐக்கு தெரியும் ப்ளஸ் சில போலீஸ் அங்கே மும்பையில் பீகாரில் டெல்லியில் ஏன் இந்தியா ஃபுல்லாக உண்மைகள் தெரியும் சோரியா என்ன கம்பு சுத்தினா கூட அது வேலைக்கு இந்த பொண்ணு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அவங்க வந்து காணாமல் போயிருக்காங்க இவங்களை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நேத்து நியூஸ் வெளியே வந்திருந்துச்சு இதுல வந்து நிறைய பேர் எங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து கூட ஷேர் பண்ணிருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபர் நிறைய பேர் கேட்டாங்க ப்ரோ நீங்க வந்து போட்டோ போடலனு ஆக்சுவலி அவங்க போட்டோ வந்து ஃபியூ பிக்சர்ஸ் தான் இருக்கு நான் போன வீடியோல சொன்ன மாதிரி அவங்களோட ஐடி ட்விட்டர் அக்கௌண்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிருக்காங்க பிளஸ் அவங்க இருக்க பிக்சர்ஸ் நிறையத்தையும் டெலிட் பண்ணிருக்காங்க மெயினாக அவங்க வந்து இந்த கும்பல் அதாவது ரியா கும்பலோட இருந்த பிக்சர்ஸ்லாம் டெலிட் பண்ணியிருக்காங்க பட் கடவுள்னு ஒருத்தருக்காரு நிறைய பேர் இப்போ வந்து நார்த் சைடில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அதை பற்றி பேசினிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் அவங்கள பற்றியும் இன்ஃபர்மேஷன் வரும் ப்ளஸ் ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சேங் தட் அவங்க ஃபர்தாபாதில் ஜாலியாக இருக்காங்க அவங்க இங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்க இப்போ அவங்க ஜாலியாக இருக்காங்கன்னா அப்போ ஏன் பப்ளிக் அதை பற்றி பேசணும் ஒருவேளை அவங்க ஜாலியாக இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ போடாமல் நிறைய பேர் வந்து இதை பற்றி பேச மாட்டாங்க நிறைய மீடியா சேனல்ஸ் இதை பற்றி மாட்டாங்க ஸோ தட் சம்திங் கோயிங் ஆன் வெரி ஃபிஷிங் அவங்க மட்டும் இல்லைங்க இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுது ப்ளஸ் நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க இன்னும் இது வந்து நேஷ்னல் மீடியாவுக்கு வரல இவங்க மட்டும் இல்லை ஆறு பேரில் வந்து காணும் இந்த ஆறு பேரில் பார்த்திங்கன்னா மூணு நாலு பேர் வந்து நேச்சுரல் நேச்சுரலாக இந்த உலகத்தோட்டு போயிருக்காங்க காமிச்சிருக்காங்க மிச்சருக்க ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேர் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு சீரியல் மேஜர் பிளான் அதாவது ஒரு குரூப்பை வந்து எப்படி தூக்கணுமோ தூக்கலாம் ஒரு ட்ரேஸ் இல்லாமல் இதை வச்சுக்கணும் ஒரு ட்ரேஸ் இல்லாமல் இதை பண்ணணும் ஸோ அந்த ஸோ அந்த கேட்டகரியில் வந்து இவங்களாம் வந்து இது பண்ணியிருக்காங்க ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ கைஸ் டு ஹாவ் அ நோட் இது மாதிரி நடந்திருக்கு இந்த ஆறு பேருக்கு இது உண்மைங்க சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க ப்ரோ இவங்க காணாமல் போயிட்டாங்கன்னா அப்போ அவங்க ஃபேமிலி தேடுவாங்களே நல்ல கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் திஷா அவங்களோட எக்ஸ் மேனேஜர் அவங்க இறந்த அப்புறம் அவங்க ஃபேமிலி ஏன் சொன்னாங்க மீடியாவில் தயவுசெய்து எங்களை விட்ருங்க அவங்கள பற்றி பேசாதீங்க இது வந்து தற்கொலை தான் யாரும் அவங்கள பற்றி நினைக்காதீங்க போனவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அவங்கள போட்டு நல்லா மிரட்டி வச்சுருக்காங்க அந்த ஒரு காரணத்துக்காக பேச மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி சிபிஐ ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் அடுத்த பார்க்க போகிற வேலை திஷாக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ வந்து திஷா வந்து ஒரு தற்கொலை நினச்சி நிறைய பேர் நம்பிட்டாங்கன்னா சிபிஐயில் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க இதுவும் ஒரு கொலை தான் இது வந்து ஒரு மோசமான ஒரு கொலை இதையும் அப்படி தான் பார்க்கணும் ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய கும்பல் அதாவது சுஷாந்தோட ப்ராஜெக்ட் டீமை வந்து எப்படியாச்சும் திருடி ஒருத்தர் வந்து என்னெல்லாம் வேலைலாம் பண்ணணுமோ அதை பண்ணி அவங்களோட ப்ராஜெக்டை தூக்கியிருக்காங்க ப்ராஜெக்டை தூக்குனது மட்டும் இல்லைங்க டேட்டாவை டிலீட் பண்ணியிருக்காங்க டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அண்டு அந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆன எல்லோரையும் தூக்கியிருக்காங்க சுஷாந்தோட சிஸ்டர் மீட்ரு அவங்கள பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியே வரல அவங்களும் மீடியா சேனலுக்கு இன்டர்வியூலாம் கொடுக்கல பட் இப்போ சிபிஐ கிட்ட அவங்க உட்காந்து இந்த கிரில்லிங் பீரியட் ஓடின்னு இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க இவங்க வந்து சுஷாந்த் இந்த உலகத்துக்கிட்டு போன காரணம் இவங்களும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க சுஷாந்தோட அக்கா அவங்க ஏன் இப்படி மாறினாங்க அவங்க ஏன் இப்படி ஆகினாங்க நான் இப்போ நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஆமாங்க அவங்களும் இன்வால்வ்டு ஆனால் சுஷாந்தோட ரத்தம் அப்படின்னு யோசிக்கும் போது மனசு கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு பட் வில் நெவர் நோ அவங்க அந்த அந்த நாள் சுஷாந்த் வீட்டு கீழே இருந்தது ஹாஸ்பிட்டலில் இருந்தது ஒரு கண்ணீர் இல்லை ஒரு ஷாக் இல்லை மேபி அவங்களையும் போட்டு மிரட்டு இருப்பாங்க உண்மைகள் வெளியே வரும் ஸ்டே 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 டியூன் கைஸ் ஃபார் ஷுர் ஏன் வந்து சந்தீப் சிங் என் மகேஷ் ஷெட்டி வந்து யாரோ ஒன்றும் கூப்பில இது சரியான ஒரு கொஸ்டின் பட் இன்னைக்கு ஒரு சோர்ஸ் ஒரு யூடியூபர் வந்து லீக் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு பெரிய அதாவது ஒரு பெரிய பொசிஷனோட ஒரு செல்ல குட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவர் வந்து அங்கங்கே எஸ்கேப் ஆகிறது பிளான் பண்ணார் நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரியே முன்னாடி போன வாரம் அவர் வந்து டெல்லியிலேருந்து லண்டனுக்கு கிளம்ப வேண்டியது அங்கே லண்டன் வந்து அவர் பெருந்து விஜயமாலையோட உட்காந்து சரக்கு அடிக்க வேண்டியது ஜாலியாக இருக்க வேண்டியது எந்த கவலை இல்லாமல் என்ன வேணாம் அப்போ நங்கப்பா இந்தியாவில் நம்ம இருந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தான் போலான்னு போனார் பட்டு நம்ம இந்தியன் போலீஸ் வேற லெவல் அவரை டெல்லியில் பிடிச்சி அவர் பாஸ்போர்ட்டை சீஸ் பண்ணி தம்பி நீ மும்பாய்க்கு போ அங்கே போ அங்கே சரக்குலாம் உண்டு அங்கேயும் உனக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதாவது சிபிஐன்னு சொல்லியிருக்காங்க ரிப்பப்ளிக் டிவின்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி எனக்கு இருக்க சோர்ஸ் யூடியூபர்ஸ் மூலியமாக நார்த் சைட் அவங்களாம் சொல்லியிருக்காங்க நாளைக்கு ஓர் வெரி சூன் அவரை கூட்டின்னு கிரில் அடிப்பாங்க ஒரு சின்ன கிரில் மிஷின் வச்சுருக்க மாட்டாங்க ஒரு பெரிய கிரில்லை வச்சு கிலுக்கு கில்க்குன்னு அடிக்க போகிறாங்க அவர் மட்டும் இல்லைங்க மகேஷ் ஷெட்டியும் மகேஷ் ஷெட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அவர் எங்கேயோ ஓடிட்டார் ஆனால் அவர் தேர்ற லெவலுக்கு ரொம்ப தூரம் போகல ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கார் அவரையும் கூட்டின்னு கூடிய சீக்கிரத்தில் ட்ரில்லிங் ஃபார் ஷூர் அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க ப்ரோ சிபிஐ ரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சிபிஐ பெரிய பெரிய டானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சிபிஐ பெரிய பெரிய மாஃபியா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த கேஸுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கன்ஃபார்மாக கிடைக்கும் இப்போ கடிக்கலனா ரிப்பப்ளிக் டிவி நிறைய இந்தியன்ஸ் நிறைய சுஷாந்தோட ஃபேன்ஸ் வந்து தே வில் நாட் பி குவாய்ட் நிறைய பேர் வந்து வாய்ஸ் அவுட் கொடுத்துன்னு இருக்காங்க அண்ட் தே வில் பி ஸ்டில் வாஷிங் அவுட் பட் அவங்களுக்கெல்லாம் வந்து உண்மை தெரியும் தட் சிபிஐ வேர்ல்டு த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஜாப் பிகாஸ் சிபிஐ இந்த சுஷாந்த் கேஸை ஹேண்டில் பண்ணுற சிபிஐ பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஆளுங்க இவங்கெல்லாம் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸு ஸோ இவங்க பார்த்திங்கன்னா டாப் ரேங்கிங் இப்போ வந்து சிபிஐ வந்து அந்த இந்த லேடி சிபிஐ வந்து ரியா வந்து போட்டு அரைஞ்சதுலாம் சும்மாவா ஸோ அந்த மாதிரி பவரில் இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிபிஐ ஃபேவராக ரியா சைடு மாட்டாங்க தே வில் சீ வாட் ஹேஸ் டு பி கிவன் ஜஸ்டிஸ் கன்ஃபர்மாக சுஷாந்த் கொடுப்பாங்க கைஸ் நம்மளுக்கே உண்மை தெரியும் என்னாச்சு சுஷாந்த்க்கு அப்படிப்பட்ட சிபிஐ எக் பெரிய எக்ஸ்பர்ட் அவங்களுக்கு தெரியாதா ஸோ ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க சிபிஐ இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அர்ணப் கோசாமி இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம இந்தியன்ஸ் இருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கடவுள்னு ஒத்துருக்காரு ஸோ டோரி நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி என் சேனல் வந்து வேறு லெவலில் போயிருந்துச்சு வேறு ரூட்டில் போயிருந்துச்சு இந்த சுஷாந்துக்காக நான் வந்து தனியாக ஒரு வாய்ஸ் ஆட் கொடுத்து ஆன் அ டெய்லி பேஸிஸ் ரெண்டு வீடியோ போட்டு சில பேர் சொல்கிறாங்க உங்கள் மூஞ்சி செல்ல ப்ரோ நீங்கள் தூங்கலை நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க அது அப்படி தாங்க ஃபேமிலி லைஃப் ஒர்க் அதுக்கப்புறம் இந்த யூடியூப் அதுக்கப்புறம் சுஷாந்தோட அப்டேட்ஸ் எல்லாமே இட்ஸ் ஆல் ஆன் த சேம் ட்ராக் ஸோ இன்கேஸ் நான் ரொம்ப டல்லாக அப்படி கண்ணெலாம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுது வி ஹாவ் டு வி ஹேவ் டூ அப்படியே தூங்கி எட்டு அவர் தூங்கி ஜாலியாக ஏஞ்சி நியூஸை பார்த்து ஆ இந்த அப்டேட்ஸை போட்டு அவ்வளோதான் பா போட்டு நம்ம யூடியூப்பில் போட்டு போய் தூங்கினா அந்த லைஃப் நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு வீட்லேயும் ஃபேமிலி இருக்குது வீட்லேயும் வேலை இருக்குது பர்சனல் வேலையும் இருக்குது சுஷாந்தோட அப்டேட்ஸ் போயின்னு இருக்குது ஸோ தட்ஸ் ஒன் திங் அது ஒன்றும் வித் கைஸ் பஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மெயின்லி இன்ஸ்டாகிராம்லேயும் என்னோடய யூடியூப் கமெண்ட்ஸில் ஸோ ஐம் ஷோ ஐம் க்ளியர் ரைட் நோ அது ஒன்று என்னோட கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓர் என்னோடய இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் பட் கமெண்ட்ஸில் மெயினாக சொல்லின்னு இருக்காங்க ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் தமிழ்ன்ஸ் ஃப்ரம் அரௌண்ட் த குளோப் ஆர் சப்போர்ட்டிங் சுஷாந்த் சில பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க அதாவது ஐம் ஃப்ரம் பாலிவுட் ஐ எம் ஃப்ரம் பாம்பே ஐம் ஃப்ரம் டெல்லி ஐம் எம் அ ஹியூஜ் சுஷாந்த் ஃபேன் அண்ட் ஆம் திஸ் அண்ட் தேட் ஐ டிண்ட் நோ தமிலன்ஸ் வில் சப்போர்ட் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் தட் டு தெம் அண்ட் இந்த சேம் டைம் வந்து அவங்க இங்கிலீஷில் பேசுங்க ஹிந்தியில் பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் தட் மை தமிழன்ஸ் வாண்ட் டு நோ திஸ் கேஸ் ஒரு நாள் தமிழையே பேசியிருக்கேன் அண்ட் இந்த த சேம் டைம் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்களுக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா இந்த தமிழன்ஸ் ஆர் வாய்ஸிங் ஆட் ஃபார் சுஷாந்த் அண்ட் தஸ் அ லோட் ஆஃப் ஃபேன்ஸ் ஃபார் சுஷாந்த் உண்மைதான் நான் போன வீடியோவில் என்ன சொன்னேன் தமிழன் வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் வாய்ஸாக கொடுக்க மாட்டார் இந்தியாவில் என்ன நடந்தாலும் வாய்ஸாக கொடுப்பாங்க ஆனால் சில நார்த் இந்தியன் சைடில் வந்து அவங்களோட ஊர் மட்டும் வாய்ஸாக கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் இப்படி நடந்தால் வாய்ஸாக கொடுக்க மாட்டாங்க ஸோ வி ஷுட் பி யுனைடட் அதே அவங்களுக்கு புரியணும் தட் வி ஆர் ஆல்சோ ஸ்டாண்டிங் பை ஃபார் ஆல் த இண்டியன்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தமிழன்ஸ் பேசிக்லி ஃபார் என்னோடய ஹூ சிங் திஸ் வீடியோ அன் தமிழ் உங்களுக்காக தான் நான் தமிழை கஷ்டப்பட்டு அப்படி இப்படி பேசி இங்கிலீஷை எவ்வளோலாம் குறைக்கணுமோ குறைச்சின்னு இருக்கேன் இல்லை நிறைய பேர் வந்து என் வாய்ஸ் நல்லா இருக்கு என்னோடய மெசேஜ் நல்லாயிருக்கு நான் பேசுகிற ஸ்டைல் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு தமிழ் பேச ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க ஆனால் இங்கே இருக்க துபாயில் வந்து என்னோடய மெஜாரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தேர் ஃபிலிப்பினோஸ் இஜிப்சியன்ஸ் ஆஃப்ரிக்கன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் ஆஸ்திரேலியன்ஸ் ஸோ அவங்கக்கிட்டலாம் வந்து தமிழில் பேச அவங்க புரியாது நான் வீட்லேயும் வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து டெல்லி ஸோ இங்கிலீஷ்லாம் பேசுவேன் என் கிட்ட தான் தமிழில் இருக்கேன் ப்ளஸ் எங்கள் அம்மா அப்பா ஃபேமிலி சைடு ரிலேஷன்ஸ் மலேசியா இந்தியா எல்லோருக்கிட்டையும் தமிழில் தான் பேசியிருக்கேன் ஸோ ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் தமிழில் பேசுவேன் யாராச்சும் கூட பட் மோஸ்ட்டாக நான் பேச பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் என் ஃபேமிலிக்கிட்டே தான் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷை குறைஞ்சி குறைச்சி குறைச்சி நான் பேசியிருக்கேன் அண்ட் ஹிந்தியில் பேச சொல்கிறாங்க ஹிந்தியில் பேசினேன்னா என்னோடய சேனலில்

அவங்க வந்து ஒரு ஒரு வாய்ஸ் அவுட் கொடுத்துருக்காங்க சுஷாந்தை பற்றி அண்ட் ஸ்டார்டட் டு டாக் அபவுட் சுஷாந்த் அவங்களோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன்ஸ் ஃபார் லோட் ஆஃப் மூவிஸ் அவங்க ஒரு ரஷ்யன் ஃபேமிலி அவங்க வந்து நேற்று செட் தட் ஐ வில் வாய்ஸ் ஆட் சுஷான் நானும் பேசுவேன் அண்ட் வி நீட் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுறாங்க ஸோ இட்ஸ் வெரி நைஸ் திங் ஸோ இதுலாம் ஒரு டீம் ஒர்க் அண்ட் இட்ஸ் நைஸ் டு சி தட் தஸ் அ டீம் ஒர்க் அண்ட் ப்ளஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் மெயின் ஐ ஃபாலோஸ் இன் இன்ஸ்டாகிராம் ஒரு சின்ன கூட்டம் இருக்குது இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் நீங்களாம் வந்து அங்கே மெசேஜ் பண்ணுறது க்ரீட்டிங்ஸ் கொடுக்குறது ப்ளஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஐ ஹவ் நோ வட்ச் சில மெசேஜஸ்லாம் வரும்போது எனக்கு அது வந்து அன்வான்டாக தோணும் அண்ட் ஐ டோண்ட் லைக் டு ரிப்ளை டு தெம் ஸோ ஐ ஜஸ்ட் லீவ் இட் பிளாங்க் சில நிறைய மெசேஜஸ் வந்து சூப்பர் அப்டேட்ஸாக வரும் ஷாக்கிங் அப்டேட்ஸாக வரும் அண்ட் யூ கைஸ் நோ ஐ மீன் டச் வித் யூ கைஸ் என்னோட யூடியூப் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா முக்காவா சி பேர் அதோட நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் இஃப் ஐ டோன்ட் ரிப்ளை எனி ஒன் அட்லீஸ்ட் ஒரு ஹார்ட் போட்டிருக்கேன் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிஸாக இருக்கேன் ஸோ தமிழ் மக்களே உங்களுக்கு குடிச்சிக்கலாம் நாளைக்கு இன்னைக்கு இன்னலாம் நடந்திருக்கும் என்னெல்லாம் இன்னலாம் ஷாக்கிங்காக வந்திருக்கோம் இன்றைக்கி இன்னலாம் பிரேக்கிங்காக இருக்கோ அது நாளைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன் டுவெல் தேர்ட்டி இண்டியன் டைம் அண்ட் த நெக்ஸ்ட் வில் பீ எயிட் தேர்ட்டி இந்தியன் டைம் விச் இஸ் இன் துபாய் பட் நாளைக்கு ஃப்ரைடே எங்கள் வீக்எண்ட் ஹாலிடே ஃப்ரைடே சாட்டர்டே இங்கே யூஏயில் வந்து இட்ஸ் ஆஃப் லைக் ஹவு இன் இந்தியா வந்து சாட்டர்டே சண்டே இங்கே வந்து ஃப்ரைடே சாட்டர்டே ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு வீடியோ போடுவேன் மேபி பி டூ பட் ஐம் நாட் ஷூர் ஸோ நாளைக்கு இந்த டுவெல் தேர்ட்டி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு வீடியோ போடுவேண்ணா இல்லை ரெண்டு வீடியோ போடுவேண்ணா Forgive me for that. Have a beautiful Thursday and a God bless Friday. For those who are working on Friday, God bless you guys and have a beautiful Friday. For those who are enjoying the weekend tomorrow here in UE, have a beautiful Friday. Peace, guys.